ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பங்குனி ஊத்துறங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான், ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ எல்லாருமே கோயிலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். என்னோடய ஃபேஸ் இப்போ எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது, லாஸ்ட் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இன்றைக்கி பப்பாயா ஃபேஸ் பேக் தான் நம்ம போட போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக போட்டலாம். பப்பாயா பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பப்பாயாவை. நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். பப்பாயா நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே மசிச்சு கூட எடுத்துக்கலாம். அது கூட கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு, இந்த ரெண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஹனி. ஹனி பார்த்திங்க அப்படின்னா இது வீட்டிலே நாங்களே எடுத்த பக்கத்துலேருந்து நாங்களே டைரெக்டாக எடுத்த ஹனி, அதனால் கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹனியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒரு 5 minutes டு ஒரு 7 to 8 minutes நல்லா உங்களோட ஃபேஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. நீங்கள் ஃபேஸுக்கு எவ்ரிடே ஒரு சின்ன மசாஜ் மாதிரி நீங்கள் எழுந்ததுமே தூங்கி எழுந்ததுமே மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் பிளட்டோட க்ளோ பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பிளட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல ஃபாஸ்ட்டாக க்ளோ ஆகும்போது உங்களுக்கு ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து நல்ல சூப்பரான ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 minutes நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் குளிக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா அப்படியே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ ஒரு 10 minutes கழித்து நம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 minutes இருக்கும், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் செகண்ட் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு பிரைட், அவ்வளோ ஒரு க்ளோ. நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சில்கியாக அப்படி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட ஸ்கின். பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்க, ஃபேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்கும். கடலை மாவு எப்போதுமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு, கடலை மாவு பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கடலை மாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபேஸ் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடா கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மொட்டை போட போகிறாங்க என் பசங்க 2 பேர், அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட், 3 பேருமே மொட்டை போட போகிறாங்க. பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டாலக்கா ஏங்கா நீங்கள் இப்போ போய் மொட்டை போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. வேண்டுதலுங்க பண்ணி தான் ஆகணும், அப்படி தான் யோசிச்சுட்டு பண்ணாமலே இருந்தோம். ஸோ இப்போ எல்லாருமே வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா மொட்டை போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸோ கண்டிப்பாக அப்படியே கோயிலில் மொட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொட்டை போடுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் தான் 3 பேர்த்துக்குமே. அப்புறம் என்னோட சுடிதாருமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுடிதாரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550 rupees ஆகுது. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டதுக்கு அப்புறம்
அப்புறமா கண்டிப்பாக எந்த ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னாலும் சரிங்க, உங்களோட ஃபேஸை கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணும். ஸோ மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ரொம்பவே அவசியம். ஸோ மாய்ஸ்சரைசர் க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட கைக்கும் சரி, உங்களோட ஃபேஸுக்கும் சரி, உங்களோட எந்த பார்ட் எல்லாம் வெளியில் தெரியுதோ, சன் டைரெக்டாக படுற மாதிரி இருக்குதோ அந்த பார்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் பயங்கரமாக டேர்ன் ஆயிரும். உங்களோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பிளாக்காக தான் வருவீங்க. அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சடன்லி பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்குது. கோவிலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபேஸ் சூப்பராக ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக வந்திருக்குது. ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இப்போ கோவிலுக்கு வந்துட்டோங்க, கோயிலில் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால ரொம்ப 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 க்ரௌடாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் மொட்டை அடிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா மூணுக்கு பேருக்கும் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா சாமி தரிசனத்துக்கு போகலாம். பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. தம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிக்கிறதுக்காக அந்த பக்கம் இன்னொருத்தர்கிட்ட உட்காந்துருக்காரு. மொட்டை அடிக்கிறவரே கேட்டாருங்க, இந்த இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு ஏங்கா மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வேறு வழி இல்லைங்க, மொட்டை அடித்து தான் ஆகணும். பையன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் உட்காந்துருக்குறான். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சேர்த்து மொட்டை அடிச்சுக்கலாம். இப்போ தான் ஆனே பண்ணியிருக்கேன். எப்படி நீ மாட்டாங்களா போயிருவேன். மொட்டையடிச்சதுக்கப்புறம் என் பையன் கேமரா முன்னால் வரமாட்டாராமா, பயங்கர கோவத்தில் இருக்காரு. திரும்பி உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியாமல் நான் முகத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒன்றும் பேட் லுக் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் கேமரா முன்னால் வரமாட்டேன் அப்படின்ட்டு கோவமாக இருக்காரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கத்துறான் அப்படிங்கிறத பாருங்கள். தேய்ச்சிட்ருக்காங்க தலையை. ஃபஸ்ட்டு என் பொண்ணு அவ்வளோ அழகாக குளிச்சுட்டு வந்துட்டா, என் பையனுக்கு கடல்னா ரொம்ப பயம். அதனால் அவன் அவங்க அப்பாவையும் சேர்த்து தள்ளிடுவான் போல் இருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளிட்டுருக்கிறான். ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். கடலில் குளிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே குளம் இருந்தது. இந்த டைம் தான் குளத்தில் தண்ணியெல்லாம் மாற்றி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஸோ குளத்துலேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குதுங்க, அதனால் எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க போய் திருக்கணத்துக்கு, அதாவது அர்ச்சனைக்கு திங்ஸ் வாங்கிட்டு வர, தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப சோகமாயிருவாங்க. வெளியில் கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே சோகமாயிருவாங்க. வேறு எந்த ரீசனும் கிடையாது. டாய்ஸ் வாங்கி தரணும் அவ்வளோதான். அவங்களுக்கு கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னாலே டாய்ஸ் வாங்கி தரணும். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கி தரலாம் அப்படின்னா அது வரைக்கும் கூட அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அதனால தான் ரெண்டு பேரும் உம்முன்னு இருக்காங்க. இப்போ கோவிலில் லைன் பார்த்தீங்க, க்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அதனால என் ஹஸ்பண்ட் நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லைனில் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம உட்காந்துருந்த இடத்துல தேடி வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க போல் பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்குறோம். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களும் வாங்கி கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க, அர்ச்சனையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்காங்க. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ ரெண்டு பேருமே ஹாப்பி. அப்புறம் டாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டாய்ஸும் வாங்கியிருக்கோம். அதுக்கு யாருக்கு நான் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாய்ஸை பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் டாய்ஸும் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்கள வந்து பார்க்குறேன். நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இடையில நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு. எடுத்தேன் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.